வணக்கம். இது விர்ச்சுவல் கெமிஸ்ட்ரி லேப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்க வந்து லேப்ல செய்யற எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் செய்ய முடியும், எந்த வித ஒரு ஆபத்தும் இல்லாம. நீங்க லேப்ல செய்யும் போது என்ன ஆகும்னா, சில ஆபத்துக்கள் வரும், அதனால பஸ்ட் ஆகும், தீ பிடிச்சிக்கும். ஆனா இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பான முறையில நீங்க எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய டேப்லெட்ல. புரியுதுங்களா? மொபைல்ல இது ரொம்ப சின்னதா இருக்கும், சின்னதாக தெரியறதுனால உங்களுக்கு சரியாக விளங்காது. நீங்கள் இதுவே வந்து லேப்டாப்லேயோ அல்லது டேப்லெட்லேயோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் நல்லாவே அழகாக தெரியும். இதை நீங்கள் ப்ரொஜெக்டரில் போட்டு பார்க்கும்போது இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் கிளாஸுக்கே கூட நடத்த முடியும். சரி பாருங்கள், இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக லைட் எடுத்துக்கிறேன், ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து பர்ன் பண்ணுறதுக்காக மேட்ச் பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம பர்ன் பண்ணோம். இப்போது லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம H2SO4 சொல்லக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், எடுத்து ஒரு 8 ml ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி பஸ்ட் ஆகாமல் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். மீண்டும் லைட் எடுத்துக்கிறேன், ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து விதமான சாலிட்ஸும் இதில் இருக்குது. சாலிட்ஸ் இருக்குது, லிக்யூட்ஸ் இருக்குது, அப்புறம் கேஸ் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு இதில் கிடைக்குது. 200-300 வகையான கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதா இதில் போட்டிருக்காங்க. சரி, இந்த சாஃப்ட்வேரை பற்றின விவரத்தை நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதில் லெட் நைட்ரேட்டை நான் சேர்க்க போகிறேன். BBNO3 அப்படின்னு சொல்லக்கூடிய லெட் நைட்ரேட்டை ஒரு 2 gram சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் காப்பர், CU சொல்லக்கூடிய காப்பர் எடுத்து ஒரு 2 gram சேர்க்குறேன். இது கூட சல்ஃபூரிக் ஆசிட்டை சேர்க்க போகிறேன். இது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு 5 ml சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதை வந்து பர்ன் பண்ணலாம். இப்படி பர்ன் பண்ணும்போது பழுப்பு நிற வாயு வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சமயத்தில் இந்த வினையோட வாய்ப்பாடும் உங்களுக்கு வந்துடும். மேலே 2CuMO3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினையோட வாய்ப்பாடு, இந்த வினை எப்படிலாம் நிகழ்ந்துருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஃபார்முலா படி கிடச்சிடும். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு நல்ல விஷயம். பாருங்கள், மூலக்கொரு வாய்ப்பாடு, அதனால் விளையும் பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். அதே போல் லைட் எடுத்துக்கிறேன், ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த முறை காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். CuSO4 காப்பர் சல்ஃபேட்டு ஒரு 3 gram எடுத்துக்கிறேன். இதனுடன் பேரியம் குளோரைடு சேர்த்துக்கலாம். இது கூட பேரியம் குளோரைடு சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், வாட்டர். தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போது இதை வந்து பர்ன் பண்ணலாம். இதில் வெண்மை நிற வீழ்படிவு உண்டாகும். சரி, இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து கெமிஸ்ட் அப்படின்னு பேர். இதை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு ப்ளூ ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இதை பயன்படுத்திக்க முடியும். இது வந்து பெய்டு வெர்ஷன் தான், 700 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போது அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வெண்மை நிற வீழ்ப்படிவு உண்டாயிருக்கு, உங்களுக்கே தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.